வணக்கம் அன்பர்களே நண்பர்களே வெல்கம் டு ராஜன் சமூஸ் விலாக் ஜெய் பீம்னு ஒரு படம் ரொம்ப தரமான படம் எந்த ஒரு மாஸ் என்ட்ரி கிடையாது மாசான ஃபைட் கிடையாது பாடல்கள் கூட பார்த்தீங்கன்னா கதையை ஒட்டியே வர மாதிரியான பாடல்கள் எதுவுமே கட் பண்ண உடனே வெளிநாட்டில் போய் நாடுற மாதிரியான ஒரு பாடல்களும் கிடையாது ரொம்ப தரமான படம் இந்த மாதிரி ஒரு படத்தை இந்த மாதிரி ஒரு கதையை வந்து முதல்ல பிக் பண்ண சூர்யா சாருக்கு வந்து ஒரு பெரிய சல்யூட் இந்த படம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினிருக்கு பொதுமக்கள் வந்து இதை வந்து ஒரு சமூக நீதி படமாக தான் பார்க்குறாங்க ஆனாலும் இதுக்கு வந்து ஒரு வண்ணம் பூசை பார்க்குறாங்க சாதியின் அடிப்படையில் ஸோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து இதை வந்து பிக் பண்ணுறாங்க எப்படி பிக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போலீஸ் தான் இதில் வந்து ரொம்ப வக்கரமாக நடந்திருப்பார் அந்த போலீஸோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேலண்டர் இருக்கும் அதில் வந்து ஒரு அக்னிகலசம் இருக்குது ஸோ அந்த அக்னி கலசத்தை தாங்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போலீஸ் வந்து இந்த சமூகத்தினர் இவரால் தான் இவ்வளோ வன்முறைகள் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க இதை வந்து முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணால் அந்த சமூகத்தினர் கூட வந்து இது முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு இஷ்யூவாக பார்க்கல ஏன்னா ஒரு கேலண்டர் ஒரு சின்ன கேலண்டர் ஒரு இடத்துல இருக்கிறத வச்சு எப்படி நம்ம வந்து இந்த சமூகத்தினர் தான் அந்த போலீஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா இதை வந்து அவங்க கூட அது மாதிரி பார்க்கல எல்லாருமே வந்து ஒரு சமூக நீதி படமாக தான் பார்க்குறாங்க இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா அவர் ஒரு டைரக்டர் அவர் நிறையா நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்து வந்துட்டுருக்காரு தாண்டவம்னு ஒரு படம் கூட கொடுத்துருக்காரு டேரக்டர் மோகன்ஜி அவர் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் இந்த படத்தை ஆக்சுவலாக இதை சொல்லணும்னா ஒரு சின்ன இஷ்யூ தான் அதாவது இது தூண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளோ பெரிய கலவரமாக அந்த மாதிரி ஒரு கேலண்டரை மாற்றினதுக்கு இவ்வளோ பெரிய கலவரமாக அப்படின்ற அளவுக்கு தான் இந்த இஷ்யூ போயின்னு இருக்குது ஸோ டேரக்டர் மோகன்ஜி இந்த படத்தை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் என்னடா நம்ம சமூகத்தினர் வந்து இவ்வளோ குடும்பம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவரோட அந்த சமூகத்தினரோட பெரிய தலைவர்கள்கிட்டலாம் செக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போலீஸ் வந்து நம்ம சமூகத்தினர் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஒன்றா ஒரு ஷாக் எப்படி ஒரு இந்த அந்த தலைவர் தான் தப்பாக சொல்கிறாரோ அப்படின்ட்டு கூட நான் இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அதை பற்றின தேடல்களில் போகிறாரு ஸோ அது ஒரு உண்மை சம்ப சம்பவம்ன்றனால எங்கேயுமே நியூஸ் எல்லாம் தேடி பார்க்குறாரு பட் ஒரே ஒரு வெப்சைட்டில் மட்டும் அது கிடைக்குது அண்ட் அதை அந்த போலீஸோட பேர் பார்த்திங்கன்னா அந்தோனி தாஸ் அந்த போலீஸு ஒரு கிறிஸ்டியன் சமூகத்தினர் ஸோ இவருக்கு என்ன ஆகிடுதுன்னா செக் பண்ணிட்டு இதை மட்டும் வச்சு கூட கன்ஃபார்ம் பண்ண முடியாதுன்றனால அவர் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு அந்த ட்ரைபல் பீப்புள்கிட்டே போயிட்டு டைரெக்டாக செக் பண்ணி அங்கே உள்ள க கம்யூனிஸ்ட் வந்து அந்த டைமில் வந்து போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கக்கிட்டலாம் செக் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு ஃபைனலாக அது வந்து அந்த போலீஸ் வந்து ஒரு கிறிஸ்டின் சமூகத்தினர் ஸோ அந்த நொடியிலிருந்து அவர் என்ன ஆயிடுறாருனா அப்படியே ஆக்ரோஷமாகறாரு எப்படி நீ வந்து எங்கள் சமூகத்தினரை நீ வந்து தப்பாக காட்டுவே அப்படின்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் தான் அதுவரை மக்கள் அனைவருமே இதை வந்து ஒரு சமூக நீதி படமாக தான் பார்த்துன்னு வராங்க இவரு ஸ்டார்ட் பண்ணது என்ன பண்ணுறோன்னா அங்கங்கே கொளுத்தி போட்டுறாரு ஸோ இந்த இஷ்யூ வந்து என்ன பண்ணுறோன்னா முதல்ல அங்கேயே வந்து அந்த ஊர்லேயே ஒரு சின்ன ஒரு யூடியூபர் பிடிச்சி அவங்கக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்லி அங்கேருந்து ஒரு ரெண்டு வீடியோ போடுறாரு அதுக்கப்புறம் வந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டு இங்கே நம்ம ஒரு பெரிய யூடியூப் சேனலில் வந்து அங்கேயும் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஸோ இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சமூகத்தினரெல்லாம் அந்த தலைவர்கள் எல்லாருமே என்ன ஆகிடுறாங்கன்னா ஓகே இவர் வந்து சொல்கிறாரு கண்டிப்பாக அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற தோணியில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய பெரிய தலைவர்கள் வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய தலைவர்கள் கண்டனம் தான் தெரிவிப்பாங்க யாரை கொளுத்தி போடுவாங்கன்னா கீழே உள்ள இளைஞர்களை அந்த மாதிரி அந்த இளைஞர்களையும் சரி அந்த கட்சியில் உள்ள பெரிய சின்ன சின்ன தலைவர்கள் பெரிய தலைவர் இல்லாமல் சின்ன சின்ன தலைவர்கள் அவங்களாம் வந்து சூர்யாவை நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் தரேன் அவரை போட்டு தள்ளிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் தரேன் காலகாலமாக கண்டனம் தெரிவிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கண்டனம் தெரிவிக்க ஆரமிச்சு ஆரம்பிச்சிடுறாங்க ஃபைனலாக சூர்யாவுக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் அவருடைய டி நகர் வீட்டுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இது ஒரு இஷ்யூ வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதாவது காக்காய்மு தூண்டு ஆகியிருந்ததுக்காக இவ்வளோ பெரிய கலவரமாக அதுதான் நமக்கு ஞாபகம் வருது அண்ட் இந்த படத்தை பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வர்றது என்னதுன்னா அம்பேத்கரோட ஞாபகம் தான் நமக்கு வரும் அண்ட் இது ஒரு சமூக நீதி படமாக தான் எல்லாருமே பார்க்கப்படுறாங்க இது ஒரு ஜாதி படம் கிடையாது இப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா சூர்யா வந்து நம்மளை வந்து டேமேஜ் பண்ணிட்டாரு நம்ம வந்து சூர்யாவை டேமேஜ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணுற முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க மொதல் விஷயம் அந்த அக்னி கலசம் அது இருக்கிறதுனால நான் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி சூரிய சார் என்ன பண்ணுறாருனா அந்த அக்னி கலசத்தை வந்து எடுத்துகிட்டு ஒரு லக்ஷ்மி சரஸ்வதி அந்த மாதிரி ஒரு அம்மனுடைய கேலண்டரை மாட்டிடுறாங்க ஸோ இஷ்யூ முடிஞ்சிருச்சு ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை விட மாட்டுறாங்க இதை விடாமல் என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து அஞ்சு கோடி வந்து கொடுக்கணும் ஈடு அதாவது இந்த சமூகத்தினர் வந்து நீ வந்து தாக்கிட்ட அதனால் நீ அஞ்சு கோடி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அட்லீஸ்ட் அந்த அஞ்சு கோடி எடுத்து அந்த ட்ரைபல் பீப்புள் கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட இவங்களை வந்து நம்ம வந்து ஓகே கரெக்டான ஸ்டாண்டுன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சமூகத்தினருக்கு வந்து அஞ்சு கோடி கொடு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே தான் இது வந்து மறுபடியும் ஒரு ஷோ எடுக்க ஆரம்பிக்குது ஸோ சூர்யா சார் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துகிறாரு அவரோட தம்பி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுறாரு சூர்யா சார் வந்து ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறாரு அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரைபல் பீப்புளிலேருந்து வந்த சின்ன சின்ன பசங்களை வந்து படிக்க வச்சு பெரிய பெரிய இடத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு அதற்கான சான்றுகள் நிறையாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ட்ரைபல் பீப்புளுக்கு ஒரு கோடி அவரோட சொந்த காசுலேருந்து கொடுத்துருக்காரு இதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது எல்லாமே வைரலாக பரவினு இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கும்போது சூர்யா சாரை வந்து எப்படி அசிங்கப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் அப்படின்ட்டு அவங்க பார்க்குறாங்கன்னா சின்ன சின்ன யூடியூப் சேனலு அவங்ககிட்டலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீ போயிட்டு ஏதாவது ஒரு ட்ரைபல் பீப்புளை வந்து வீடியோ எடு வீடியோ எடுத்து பேசு அப்படின்ற மாதிரி அதாவது சூர்யா சாரை டேமேஜ் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பிக் பண்ணுன்ற மாதிரி கொளுத்தி போட்டுறாங்க அந்த பசங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு உங்களோட கதையை தான் சூர்யா எடுத்திருக்காரு ரொம்ப நல்ல கதை ரொம்ப நல்லா இருக்குது நாங்களாம் பார்த்தோம் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்ககிட்ட மொபைல் ஃபோனே கிடையாது அவங்க எப்படி இந்த படம்லாம் பார்க்க முடியும் ஸோ அவங்க வந்து அப் அபியூசாக இல்லை அப்படின்றாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சூர்யா சார் வந்து உங்களுக்குலாம் எதுவும் ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க நான் கேட்குறேன்னா சூர்யா சார் எது ஹெல்ப் பண்ணணும் ட்ரைபல் பீப்புள் இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணணும் முதல் ஆக்ஷன் யார் எடுக்கணும்னா கவர்மெண்ட் தான் எடுக்கணும் எப் எல்லாத்துக்குமே வந்து சினிமாக்காரன் வந்து உதவி பண்ணணும்னு நினைக்கிறது தான் நம்மளோட முட்டாள்தனம் சூர்யா சார் வந்து இந்த இஷ்யூ எடுத்து அவங்களோட கதையை எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க இல்லையா அதுதான் ஒரு சினிமாக்காரனாக சூர்யா சார் வந்து செய்த உதவி அதுக்கு மேலே அவங்களுக்கு கிடை அடிப்படையாக கிடைக்க வேண்டிய அத்தனை உதவியும் சிஎம் தான் செய்யணும் அந்த லெவலுக்கு வந்து விசிபிலிட்டிக்கு வந்து நம்ம சூர்யா வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு எதார்த்தத்துக்கு சொல்லணுன்னா இப்போ நீங்கள் போயிட்டு அந்த மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அந்த யூடியூபர்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் கேட்டுட்டு அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க அதுதான் உங்களால் முடிஞ்ச உதவி அதே மாதிரி தான் சூர்யா சார் வந்து சினிமாவை எடுத்து பண்ணியிருக்காரு அதுவும் இல்லாமல் பல நன்மைகள் பண்ணியிருக்காரு அது மக்களுக்கு தெரியும் ஸோ இதை மாதிரி யாராவது ட்ரிகர் பண்ணாங்கன்னா உடனே தப்பாக போய் நீங்கள் வந்து ட்ரிகர் ஆகிடாதீங்க பொதுமக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுமக்கள்ன்னும் போது நீங்களும் பொது தான் நாங்கள் வந்து தனித்து பார்க்கல யாரையும் ஸோ நீங்களும் பொதுமக்கள் தான் ஸோ விழித்திருங்க அண்ட் சில கொஸ்டின்ஸ் வந்து இவங்க கேட்குறாங்க டிரைபிள் பீப்புளை பற்றி தெரியாமல் அவங்க கிட்டே நீ வந்து அவங்களோட கதையை நீ எடுத்திருக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து பதினஞ்சு நாட்கள் அவங்க வீட்டிலையே தங்கி அதாவது அந்த டிரைபிள் பீப்புளோட வீட்டில் தங்கி அந்த அவங்களோட நுணுக்கங்கள் அதாவது நடை உடை பாவனை எல்லாத்தையும் வந்து கற்றுக்கறத்துக்காக பதினஞ்சு நாட்கள் வந்து தங்கியிருக்காங்க இது நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப வேண்டியப்பட்டவங்க அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க மெயின் ரோலில் ஸோ எனக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரியப்பட்டது அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து ட்ரைபல் பீப்புளோடைய வாழ்ந்து தான் இந்த கதையை வந்து எடுத்து படம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் எடுத்ததான கதை கிடையாது இது இந்த இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ண டேரக்டர் இருக்கார் பார்த்திங்க இல்லையா அவருக்கே தெரியும் இந்த படத்தோடய ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இது ஒரு உண்மை சம்பவம் இதில் வந்து ஐம்பது உண்மை இருக்கும் ஐம்பது வந்து டேரக்டருடைய தழுவலும் இருக்குது அப்படின்னு அதாவது கற்பனையும் இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் டேரெக்டர் தானே உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சும் இல்லை அதாவது முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதை வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியும் இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உண்மை சம்பவத்தை டேரக்டரோடைய கற்பனையில் வந்து க்ரியேட் பண்ணனால இதை முதல்ல நம்ம வந்து கொஸ்டினே பண்ணக்கூடாது இதை டேரக்டராக வந்து உங்களுக்கே தெரியாமல் போனது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது அண்ட் இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜாதி வைஸ் வந்து பிரிப்பாங்க போலீஸ் வந்து என்ட்ரன்ஸில் ஜெயில் என்ட்ரன்ஸில் இருப்பான் நீ வந்து எந்த ஜாதி நீ எந்த ஜாதின்னு ஒரு ஒருத்தரையும் கேட்டுட்டு அதாவது லோ லோவர் கேஸ்ட் அப்படின்றவங்கள வந்து தனியாக பிரித்து நிற்க வச்சுருவாங்க ஏன்னால் அவங்க மேலே என்ன ஒரு பொய் கேஸ் போட முடியும் அப்படின்றதுக்காக இதை வந்து ஒரு ஜாதியல் படமாக நம்ம பார்க்க முடியாது இந்த ஏன் இந்த குறிப்பிட்டு இந்த ஜாதியை மட்டும் பிக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பணமோ பொருளோ எதுவுமே கிடையாது எந்த சப்போர்ட்டும் கிடையாது அரசியல் பின்பலமும் கிடையாது ஸோ அந்த மாதிரி எந்த அடிப்படையும் இல்லாதவங்கள வந்து பிக் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களால வந்து திருப்பி போராட முடியாது ஒரு போலீஸ் கிட்ட இது இந்த வந்து ஒரு கருவியாக யூஸ் பண்ணுறாங்க ஜாதியை முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க கிட்ட பணபலம் இல்லை இந்த ஜேபி படத்தோட முக்கியமான கருத்து என்னென்னா பணம் இல்லைனாலும் சரி பொருள் இல்லாதவனும் சரி பதவி இல்லாதவனும் சரி அதாவது எதுவுமே எந்த வசதியுமே இல்லைனாலும் அவனுக்கும் சரி எல்லா வசதியும் இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் சரி ரெண்டு மனுஷனுக்கும் நீதி நியாயம் எல்லாமே ஒன்று தான் சமம் சட்டம் சமம் அப்படின்றது தான் மைய இந்த படம் எடுத்திருக்காங்க அதுக்காக தான் இந்த படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது இந்த படம் எடுத்த சூர்யா சாருக்கும் சரி அந்த டீமுக்கும் சரி எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வி ஸ்டாண்ட் வித் சூர்யா ஜெய்